ஹேமந்த் சோரன் உதவியாளர் வீட்டில் சோதனையானது நடைபெற்று வருகிறது. ராஞ்சியில் உள்ள சுனில் ஸ்ரீவத்சவா வீடு உள்ளிட்ட இடங்களில் தற்பொழுது வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். நவம்பர் 13 தேதி அங்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தற்பொழுது இந்த சோதனை முக்கியத்துவம் வாய்ந்திருக்கிறது. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனின் உதவியாளர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீவத்சவா வீடு உள்ளிட்ட 9 இடங்களில் இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நவம்பர் 13 தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் வருமான வரி சோதனை நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. ராஞ்சியில் உள்ள சுனில் ஸ்ரீவத்சவா வீடு உள்ளிட்ட 9 இடங்களில் இந்த வருமான வரித்துறையின் சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நவம்பர் 13 தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் வருமான வரி சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனின் தனி உதவியாளர் வீட்டில் வருமான வரித்துறை திடீர் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒன்றிய அரசு பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவதாக ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை என ஹேமந்த் சோரன் குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கிறார். ஹேமந்த் சோரனின் தனி உதவியாளர் வீட்டில் 8 மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். ராஞ்சியில் உள்ள சுனில் ஸ்ரீவத்சவா வீடு உள்ளிட்ட 9 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். ஒன்றிய அரசு பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவதாக ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். நவம்பர் 13 தேதி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் வருமான வரித்துறை சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ராஞ்சியில் உள்ள சுனில் ஸ்ரீவத்சவா வீடு உள்ளிட்ட 9 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இவர் ஹேமந்த் சோரனின் தனி உதவியாளர் ஆவார். 9 இடங்களில் இந்த வருமான வரித்துறை சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நவம்பர் 13 தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் வருமான வரித்துறையினர் 9 மேற்பட்ட இடங்களில் திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என ஹேமந்த் சோரன் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.